எட்டாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தமிழ் காணொளி காட்சி வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் பகுதி இயல் ஒன்று செய்யல் பகுதியில் இடம்பெற்றுள்ள தமிழ் மொழி மரபு. இத்தலைப்பில் மரபு என்ற சொல்லின் பொருளை விளக்கமாகவும் தெளிவாகவும் அறிந்து கொள்வோம். மரபு என்பது நம் முன்னோர்கள் எச்சொல்லை எவ்வகையில் எவ்வாறு பயன்படுத்தினார்களோ அச்சொல்லை அந்த வகையில் அவ்வாறே நாமும் பயன்படுத்துவதே மரபு ஆகும். ஒரு குறிப்பிட்ட இனம் அல்லது குழு அல்லது வகை ஒன்றின் வழியில் தலைமுறைகள் பல தாண்டி தொடர்ச்சியாய் வருவதை மரபு என்பர். அதாவது வாழையடி வாழையாக நாம் பின்பற்றி வரும் வழக்கம் அல்லது பழக்கத்தை மரபு என்றழைப்பர். மரபு என்பதை எப்பொருள் எச்சொல்லின் எவ்வாறு உயர்ந்தோர் செப்பினர் அப்படி செப்புதல் மரபே என்கிறது நன்னூல். அறிவுடையோர் எந்த பொருளை எந்த சொல்லால் எந்த முறைப்படி குறிப்பிட்டார்களோ அதே முறைப்படி வழங்குதல் மரபாகும் என்பதே இதன் பொருள். சொல்லையும் பொருளையும் மட்டுமே அல்லாது அவர்கள் மேற்கொண்ட செயல்களையும் அவ்வாறே பின்பற்றுவதன் மரபே பண்பாட்டின் எல்லா நிலைகளிலும் மக்களால் பின்பற்றப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நியதியே மரபு என்கிறது தமிழகராதி. ஒரு காலத்தில் செய்யப்படுகின்ற செயல்களில் உண்மையும் நன்மையும் இருப்பின் அவை பின்வரும் தலைமுறையினரால் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்டு வழிவழியாக கடைபிடிக்கப்படுகின்றன. இவையே பின்னாளில் மரபாக நிலைத்து விடுகின்றன. பழைமையை பேணுவதும் முன்னோர் வழியை பொன்னே போல் போற்றுவதும் மரபின் முக்கிய கூறுகள் ஆகும். ஊர்தோறும் நாடுதோறும் மக்களினம் வாழும் இடம்தோறும் இம்மரபுகள் நீக்கமர நிறைந்துள்ளன. மரபு என்ற சொல் இன்று மரபியல், மரபினம், மரபுக்கூறு, மரபுக்கழை, மரபுத்தொடர், மரபு நோய், மரபணு என்று பல்வேறு துறைகளில் பயன்பட்டு வருவதை நீங்கள் அறியலாம். தமிழ் மொழி மரபு. இத்தமிழ் மொழி மரபு என்ற தலைப்பானது தமிழ் மொழிக்கும் மரபிற்கும் இடையேயான தொடர்பை எடுத்து காட்டும் வகையில் அமைந்துள்ளது. இத்தலைப்பின் கீழ் அமைந்துள்ள பாடலை அறிவதற்கு முன்பாக அப்பாடலின் ஆசிரியரான தொல்காப்பியர் குறித்து அறிந்து கொள்வோம். தொல்காப்பியர். தொல்காப்பியம் என்னும் நூலை எழுதியவர் தொல்காப்பியர் ஆவார். இவர் மரியாதையின் காரணமாக தொல்காப்பியர் என்று அழைக்கப்படுகிறார். தொல்காப்பியத்தினை எழுதிய இவர் வாழ்ந்த காலம் இன்றும் தெளிவாக தெரியவில்லை. தொல்காப்பியர் பதஞ்சலி முனிவர் காலத்தினும் முற்பட்டவர் என்று சிலர் கூறுவர். தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியம் வியாச முனிவர் வேதத்தை பகுத்ததற்கு முன் எழுந்தது என ஊவே சாமிநாதையர் சங்கத்தமிழ் பிற்காலத் தமிழும் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார். தொல்காப்பியம். தொன்மை கூட்டல் காப்பியம் தொல்காப்பியம். மிகவும் தொன்மையான அதாவது பழமையான காப்பிய நூல் என்பதாலும் இது தொல்காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. தமிழில் மிகவும் பழைய இலக்கண நூலாக விளங்குவது தொல்காப்பியம் ஆகும். இது கிமு 4ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. இதை இயற்றியவர் தொல்காப்பியர் ஆவார். இந்த நூலில்
எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்ற மூன்று அதிகாரங்கள் உள்ளன. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 9 இயலாக 27 இயல்கள் உள்ளன. தமிழில் உள்ள இலக்கண நூல்களிலேயே மிகவும் பெரியது தொல்காப்பியம் ஆகும். இன்றும் தமிழில் உள்ள 5 இலக்கணங்களுக்கும் தோற்றுவாயாக தொல்காப்பியம் திகழ்கிறது. தொல்காப்பியத்திற்கு பணம் பாரனார் என்னும் அறிஞர் பாயிரம் எழுதியுள்ளார். இவர் தொல்காப்பியருடன் பயின்றவர் என்று அறிய முடிகிறது. பாயிரம் என்பது தற்காலத்தில் எழுதப்படும் முன்னுரை போன்றது. நிலந்தரு திருவின் பாண்டிய மன்னனின் அவையில் அதங்கோட்டாசான் தலைமையில் தொல்காப்பியம் அரங்கேறியது என்று பாயிரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொல்காப்பியம் இலக்கணத்தை மிகவும் விரிவாக கூறுகிறது. சூத்திரங்கள் இலக்கண அமைப்பை விளக்கும் முறையில் அமைந்துள்ளன. சிறு இலக்கண விதிகளை கூட விட்டுவிடாமல் மிகவும் நுட்பமாக தொல்காப்பியம் கூறுகிறது. தொல்காப்பியத்திற்கு இளம்பூரணார், நச்சினார்க்கினியர், சேனாவரையர், தெய்வசிலையார், கல்லாடார், பேராசிரியர் ஆகியோர் உரை எழுதியுள்ளனர். இத்தொல்காப்பிய நூல் அமைப்பு முறையானது எழுத்து, சொல், பொருள் என்ற 3 அதிகாரங்களையும் அதிகாரத்திற்கு 9 இயல்கள் வீதம் மொத்தம் 27 இயல்களையும் 1602 நூற்பாக்களையும் கொண்டமைந்துள்ளது. இந்நூலில் 3வது அதிகாரமாக இடம்பெற்றுள்ள பொருளதிகாரத்தின் மரபியலில் உள்ள 3 நூற்பாக்களே இங்கு நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளன. அப்பாடலையும் அதன் பொருளையும் இனி விளக்கமாக அறிந்து கொள்வோம். வாழ்விலும் மொழியிலும் சில ஒழுங்குமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை ஒழுக்கம் எனப்படும். மொழிக்குரிய ஒழுங்குமுறை மரபு எனப்படும். தமிழ் மொழிக்கென சில மரபுகள் உள்ளன. அவை பழங்காலம் முதலே பின்பற்றப்பட்டு வருகின்றன. செய்யலுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி தொல்காப்பியர் கூறும் செய்திகளை அறிந்து கொள்வோம் அவர் எழுதிய பாடல்களின் வாயிலாக. பாடல். நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இருத்தினை 5ம்பால் இயல் நெறி வளாமை திரிவு இல் சொல்லொடு தளாள் வேண்டும் மரபு நிலை திரிதல் செய்யுட்கு இல்லை மரபு வழிப்பட்ட சொல்லின் ஆன மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும். பாடலை வாசித்து அறிந்து கொண்டோம். இப்பாடலின் பொருளை இனி விளக்கமாக அறிந்து கொள்வோம். நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5ம் நிலம். நிலம் என்ற சொல்லிற்கு பூமி, மண், தரை, மனை, இடம், புவி, பூவுலகு என்ற பல பெயர்கள் உண்டு. தீ, தீ என்ற சொல்லை அக்னி, நெருப்பு, கனல், அனல், கொள்ளி என்றெல்லாம் வழங்குவர். நீர், நீர் என்பதை தண்ணீர், புனல், வெள்ளம் என்றழைப்பர். வழி, வழி என்ற சொல்லிற்கு காற்று, வாயு, தென்றல் என்ற பல பெயர் கொண்டு அழைக்கப்படும். விசும்பு, விசும்பு என்பது
ஆகாயம் வானம் விண் என்ற பெயர்களில் அழைப்போம். இவ்வாறு நிலம் தீ நீர் வளி விசும்பு ஆகிய ஐந்தும் கலந்த கலவையாகும். இவ்வுலகம் நிலம் நீர் தீ காற்று வானம் ஆகிய ஐந்தும் கலந்த கலவையாகும். கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். இவ்வரிகளில் மயக்கம் என்ற சொல்லின் பொருள் கலவை என்பதாகும். இவ்வரிகளின் பொருளாவது, இவ்வுலகமானது நிலம் நீர் தீ காற்று வானம் ஆகிய ஐந்தும் கலந்த கலவையாகும். இவ்வுலகில் தோன்றிய பொருள்கள் அனைத்தும் இந்த ஐம்பூதங்களின் சேர்க்கையால் உருவானவையே ஆகும். இருதினை ஐம்பால் இயல்நெறி வழாமை. இருதினை என்ற சொல்லின் பொருள் இருதினை இரண்டு கூட்டல் திணை என்று பிரித்து பொருள் கொள்ளலாம். திணை என்ற சொல்லின் பொருள் ஒழுக்கம் என்பதாகும். இருதினை என்பது இங்கு உயர்திணை அக்ரிணை ஆகிய இரண்டையும் குறிக்கிறது. ஐம்பால் ஐந்து கூட்டல் பால் என்று பிரித்தல் வேண்டும். ஐம்பால் என்பது ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் என்ற ஐந்து பால்களை குறிக்கிறது. இயல் நெறி நெறி என்ற சொல்லின் பொருள் வழி என்பதாகும். வழாமை வழாமை என்ற சொல்லின் பொருள் தவறாமை என்பதாகும். இங்கு இவ்வரிகள் உணர்த்தும் பொருளாவது, உலகத்து பொருள்களை இரு திணைகளாகவும் உயர்திணை அக்ரிணை என்று இரு திணைகளாகவும் ஐம்பால்களாகவும் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் என்று ஐம்பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் தமிழ் மொழியின் மரபு ஆகும். அடுத்த வரி, திரிவு இல் சொல்லொடு தளாள் வேண்டும். திரிவு இல் சொல்லொடு தளாள் வேண்டும். திணை பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலகப் பொருள்களை நம் முன்னோர் கூறிய சொற்களாலே நாமம் கூறுதல் வேண்டும் என்பதே இப்பாடலடியின் பொருளாகும். அடுத்த வரி, மரபு நிலை திரிதல் செய்யுட்கு இல்லை. மரபு நிலை திரிதல் செய்யுட்கு இல்லை. மரபு என்ற சொல்லின் பொருள் வழக்கம் என்பதாகும். திரிதல் என்ற சொல்லின் பொருள் மாறுபடுதல் என்பதாகும். செய்யுள் என்ற சொல்லின் பொருள் பாட்டு என்பதாகும். திணை பால் வேறுபாடறிந்து இவ்வுலகப் பொருள்களை நம் முன்னோர் கூறிய சொற்களாலே கூறுதல் வேண்டும். இம்மரபான சொற்களையே செய்யுளிலும், செய்யுள் என்றால் பாடல், பாடலிலும் பயன்படுத்துதல் வேண்டும் என்கிறார் தொல்காப்பியர். திரிவு இல் சொல்லொடு தளாள் வேண்டும் என்ற வரிகளின் பொருள், திணை பால் வேறுபாடறிந்து இவ்வுலகப் பொருள்கள் அனைத்தையும் நம் முன்னோர்கள் எச்சொற்களால் அறிந்து கூறினார்களோ அவற்றை மரபு மாறாமல் அச்சொற்களாலேயே நம் வாழ்விலும் செய்யுளிலும் பாடல்களிலும் பயன்படுத்துதல் வேண்டும் என்பதே இதன் பொருளாகும். அடுத்த வரிகள், மரபு வழிப்பட்ட சொல்லின் ஆன
மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும் என்ற வரிகளின் பொருளாவது, நம் தமிழ் மொழியில் சொற்களை முன்னோர்கள் கூறிய வழியிலே நாமும் சொல்லுதல் வேண்டும். அவ்வாறு மரபு முறைப்படி கூறாமல் அவற்றின் விலகி மரபு வழியிலிருந்து விலகி சொற்களை வழங்குவோமாயின் அம்மரபு மாற்றினால் பொருள்களும் நாம் கூறும் பொருள்களும் மாறிவிடும். தமிழ் மொழியில் சொற்களை வழங்குவதில் மரபு மாறினால் நாம் வழங்கும் சொற்களுக்குரிய பொருள்களும் மாறிவிடும். இவ்வுலகமானது நிலம், நீர், தீ, காற்று, வானம் ஆகிய ஐந்தும் கலந்த கலவையாகும். இவ்வுலகில் தோன்றிய பொருள்கள் அனைத்தும் இந்த ஐம்பூதங்களின் சேர்க்கையால் உருவானவையே ஆகும். உலகத்து பொருள்களை உயர்தினை அக்ரிணை என்ற இரு திணைகளாகவும், ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் என்ற ஐம்பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் தமிழ் மொழியின் மரபு ஆகும். திணை பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலகப் பொருள்களை நம் முன்னோர் கூறிய சொற்களால் கூறுதல் வேண்டும். இம்மரபான சொற்களையே செய்யுளிலும் பயன்படுத்துதல் வேண்டும். தமிழ் மொழி சொற்களை வழங்குவதில் இம்மரபு மாறினால் பொருள் மாறிவிடும் என்பதே இப்பாடலின் பொருளாகும். மீண்டும் இப்பாடலை வாசித்து அறிவோம். பாடல். நிலம், தீ, நீர், வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இருத்தினை ஐம்பால் இயல் நெறி வளாமை திரிவு இல் சொல்லொடு தளாள் வேண்டும் மரபு நிலை திரிதல் செய்யுட்கு இல்லை மரபு வழிப்பட்ட சொல்லின் ஆன மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும். இனி இப்பாடலுக்குரிய சுருக்கமான பொருளை அறிந்து கொள்வோம். இவ்வுலகம் நிலம், நீர், தீ, காற்று, வானம் ஆகிய ஐந்தும் கலந்த கலவையாகும். இவ்வுலகில் தோன்றிய பொருள்கள் அனைத்தும் இந்த ஐம்பூதங்களின் சேர்க்கையால் உருவானவையே ஆகும். உலகத்து பொருள்களை இரு திணைகளாகவும் ஐம்பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுதல் தமிழ் மொழியின் மரபு. திணை பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலகப் பொருள்களை நம் முன்னோர் கூறிய சொற்களால் கூறுதல் வேண்டும். இம்மரபான சொற்களையே செய்யுளிலும் பயன்படுத்துதல் வேண்டும். தமிழ் மொழி சொற்களை வழங்குவதில் இம்மரபு மாறினால் பொருள் மாறிவிடும் என்று கூறுகிறார் தொல்காப்பியர். நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ள இப்பாடலில் சில அளபடை சொற்கள் இடம்பெற்றுள்ளன. அச்சொற்களை பற்றி காண்பதற்கு முன்பாக அளபடை என்பது குறித்து அறிந்து கொள்வோம். அளபடை. அளபடை என்ற சொல்லின் பொருள் அளபெடுத்தல், அதாவது நீண்டு ஒளித்தல் என்ற பொருளை குறிக்கும். பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டி ஒளித்து பேசுவோம். அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளபெடுத்தல் பயன்படுகிறது. சான்றாக அம்மா. இச்சொல்லை நீட்டி ஒளித்து கூறும்போதும் உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளபெடுத்தல் பயன்படுகிறது. அளபடை வகை. இவ்வளபடையானது உயிரளபடை ஒற்றளபடை
என இரண்டு வகையாக வகைப்படுத்தப்படுகிறது. உயிரளபடை, செய்யலில் ஓசை குறையும் பொழுது அதனை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கின்ற உயிர் நெட்டெழுத்துகள் ஏழும் தத்தம் அளவில் நீண்டு ஒழிக்கும். அதை குறிக்க நெட்டெழுத்துகளின் இனமான குறில் எழுத்துகள் அவற்றின் பின்னால் வரும். இவ்வாறு வருவது உயிரளபடை எனப்படும். உயிரெழுத்துக்கள் அளபெடுத்து வருவதை உயிரளபடை என்கிறோம். உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒழித்தலை உயிரளபடை என்கிறோம். புலவர்கள் சில எழுத்துகளை அவற்றிற்குரிய மாத்திரை அளவை விட நீண்டு ஒழிக்குமாறு பயன்படுத்துவது உண்டு. சான்றாக நம் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வளாமை, தளாள் ஆகிய இரு சொற்களில் உள்ள லா என்னும் எழுத்தை மூன்று மாத்திரை அளவு நீட்டி ஒழிக்க வேண்டும். அதற்கு அடையாளமாகவே லாவை அடுத்து ஆ இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு உயிர் எழுத்து நீண்டு ஒழிப்பதை உயிரளபடை என்பர். ஒற்றளபடை, செய்யலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான இங், இஞ்ச், இன், இந்த், இம், இன், இவ், ஈ, இல், இல் ஆகிய பத்தும், ஆயுத எழுத்து ஒன்றும் மொத்தம் பதினோரு எழுத்துக்கள் அளபெடுக்கும். இவ்வாறு அளபெடுப்பதை ஒற்றளபடை என்கிறோம். சான்றாக வெகுவார், கலங்கு இச்சொற்களில் மெய் எழுத்துக்கள் அதாவது ஒற்றெழுத்துக்கள் இடையில் இடம்பெற்றுள்ளது. ஒரே மெய்யெழுத்து இரண்டு முறை வந்து அளபெடுத்துள்ளது. இவ்வாறு செய்யலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்வதற்காக சொற்களின் இடையில் ஒற்றெழுத்துக்கள் இரண்டு முறை வந்து நீண்டு ஒழிப்பதை ஒற்றளபடை என்கிறோம். அளபடையை தொடர்ந்து அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது இச்செய்யல் பகுதியான இப்பாடப்பகுதியில் தெரிந்து தெளிவோம் என்னும் பகுதியில் மரபு தொடர்கள் குறித்து கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றை குறித்து விரிவாக அறிந்து கொள்வோம். தமிழ் மொழிக்கென சில சொல் மரபுகள் உள்ளன. அவை பழங்காலம் முதலே பின்பற்றப்படுகின்றன. மரபு தொடர்களில் முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது விலங்குகளின் இளமை பெயர்கள். புலியின் இளமை பெயர் பரல். பசுவின் இளமை பெயர் கன்று. கரடியின் இளமை பெயர் குட்டி. சிங்கத்தின் இளமை பெயர் குருளை. யானையின் இளமை பெயர் கன்று. மரபு தொடர்களில் நாம் இரண்டாவதாக பார்க்க இருப்பது விலங்குகளின் ஒளி மரபு சொற்கள். புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், கரடி கத்தும். விலங்குகளின் ஒளி மரபை தொடர்ந்து மரபு தொடர்களில் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது பறவைகளின் ஒளி மரபு சொற்கள். ஆந்தை அலறும், சேவல் கூவும், புறா குணுகும், கிளி பேசும், கோழி கொக்கரிக்கும், காகம் கரையும், குயில் கூவும், மயில் அகவும், கூகை குளறும்
இவ்வாறு பறவைகள் ஒலிக்கும் ஒளிமரபு சொற்கள் ஆகும். பறவைகளின் ஒளிமரபை தொடர்ந்து அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் மரபு தொடர் தொகை மரபு சொற்கள். தொகுப்பாக இருக்கக்கூடிய கூட்டத்தை குழுவை குறிக்கக்கூடிய சொற்களை தொகை மரபு சொற்கள் என்பர். மக்கள் கூடியிருப்பதை கூட்டம் என்போம். மக்கள் கூட்டம். ஆ நிறை, பசுக்களின் கூட்டத்தை ஆ நிறை என்பர். ஆட்டு மந்தை, ஆடுகளின் கூட்டத்தை மந்தை என்பர். ஆட்டு மந்தை. மக்கள் கூட்டம், ஆ நிறை, ஆட்டு மந்தை, இவை அனைத்தும் தொகை மரபு சொற்களாகும். தொகை மரபை தொடர்ந்து மரபு தொடர்களில் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது வினை மரபு சொற்கள். வினை என்றால் செயல்பாடு என்பது பொருள். செயலை குறிக்கக்கூடிய மரபு சொற்களை குறிப்பது வினை மரபு சொற்கள் ஆகும். சோறு உண், முறுக்கு தின், சுவர் எழுப்பு, தண்ணீர் குடி, கூடை முடை, பூ கொய், இலை பறி, பானை வனை, பால் பருகு. இவையே நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு வழங்கக்கூடிய வினை மரபு சொற்களாகும். தெரிந்து தெளிவோம் என்னும் பகுதியில் மரபு தொடர்கள் குறித்து அறிந்து கொண்டோம். அதைத் தொடர்ந்து இச்செய்யுள் பகுதிக்கு உரிய பயிற்சிகளை குறித்து அறிந்து கொள்வோம். இப்பயிற்சியில் முதலாவதாக இடம்பெற்றிருப்பது சொல்லும் பொருளும். இச்சொல்லும் பொருளும் என்னும் பயிற்சியில் 9 சொற்கள் இடம்பெற்றுள்ளன. விசும்பு வானம், விசும்பு வானம். மயக்கம் கலவை, மயக்கம் கலவை. இருதினை உயர்தினை அக்ரிணை. மரபு வழக்கம், மரபு வழக்கம். திரிதல் மாறுபடுதல், திரிதல் மாறுபடுதல். செய்யுள் பாட்டு, செய்யுள் பாட்டு. வழாமை தவறாமை, வழாமை தவறாமை. தளாள் தழுவுதல், தளாள் தழுவுதல். ஐம்பால் ஆண்பால், பெண்பால். பலர்பால் ஒன்றன்பால், பலவின்பால். ஐம்பால் ஆண்பால், பெண்பால். பலர்பால் ஒன்றன்பால், பலவின்பால். சொல்லும் பொருளும் என்னும் பயிற்சியை தொடர்ந்து அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் பகுதி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இப்பகுதியில் 4 வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வினா எண் 1. பறவைகள் டாஸ் பறந்து செல்கின்றன. பறவைகள் டாஸ் பறந்து செல்கின்றன. ஆ நிலத்தில், ஆ விசும்பில். ஈ மரத்தில், ஈ நீரில். விடை ஆ விசும்பில். பறவைகள் விசும்பில் பறந்து செல்கின்றன. வினா எண் 2. இயற்கையை போற்றுதல் தமிழர் டாஸ். இயற்கையை போற்றுதல் தமிழர் டாஸ். ஆ மரபு, ஆ பொழுது. ஈ வரவு, ஈ தகவு. விடை அ.
மரபு. இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. வினா எண் 3. இரு திணை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டாஸ். இரு திணை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டாஸ். ஆ, இரண்டு கூட்டல் திணை. ஆ, இரு கூட்டல் திணை. இ, இருவர் கூட்டல் திணை. ஈ, இருந்து கூட்டல் திணை. விடை ஆ, இரண்டு கூட்டல் திணை. இரு திணை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இரண்டு கூட்டல் திணை. வினா எண் 4. ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டாஸ். ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டாஸ். ஆ, ஐம் கூட்டல் பால். ஆ, ஐந்து கூட்டல் பால். இ, ஐம்பது கூட்டல் பால். ஈ, ஐ கூட்டல் பால். விடை ஆ, ஐந்து கூட்டல் பால். ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஐந்து கூட்டல் பால். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக என்னும் பயிற்சியை தொடர்ந்து அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் பகுதி குருவினா. இக்குருவினா பகுதியில் 2 வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வினா எண் 1. உலகம் எவற்றால் ஆனது? உலகம் எவற்றால் ஆனது? உலகம் ஐம்பூதங்களான நிலம், நீர், தீ, காற்று, வானம் ஆகியவற்றால் ஆனது. உலகம் ஐம்பூதங்களான நிலம், நீர், தீ, காற்று, வானம் ஆகியவற்றால் ஆனது. வினா எண் 2. செய்யுளில் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது? செய்யுளில் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது? செய்யுளில் திணை பால் வேறுபாடறிந்து மரபான சொற்களை பயன்படுத்துதல் வேண்டும். மரபுகளை மாற்றினால் பொருள் மாறிவிடும். செய்யுளில் திணை பால் வேறுபாடறிந்து மரபான சொற்களை பயன்படுத்துதல் வேண்டும். மரபுகளை மாற்றினால் பொருள் மாறிவிடும். குருவினாவை தொடர்ந்து அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் பகுதி சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இப்பகுதியில் 5 வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வினா எண் 1. கோழி டாஸ். கோழி டாஸ். கூவும் கொக்கரிக்கும். கூவும் கொக்கரிக்கும். விடை கொக்கரிக்கும். கோழி கொக்கரிக்கும். வினா எண் 2. பால் டாஸ். பால் டாஸ். குடி பருகு. குடி பருகு. விடை பருகு. பால் பருகு. வினா எண் 3. சோறு டாஸ். சோறு டாஸ். தின்
உண் தின் உண் விடை உண் சோறு உண் வினா எண் நான்கு பூ டாஸ் பூ டாஸ் கொய் பரி கொய் பரி விடை கொய் பூ கொய் வினா எண் ஐந்து ஆ டாஸ் ஆ டாஸ் நிறை மந்தை நிறை மந்தை விடை நிறை ஆ நிறை. சரியான மரபுச் சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக என்னும் பயிற்சியை தொடர்ந்து அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது தொகை சொற்கள். தொகை தொகை என்ற சொல்லின் பொருளாவது தொகுத்தல் அல்லது விரித்து கூறுதல் என்பதாகும். சான்றாக, கனிகளுள் எவற்றை முக்கணி என குறிப்பிடுகிறோம்? கனிகளுள் மா பழா வாழை ஆகிய மூன்று கனிகளை முக்கணி என்று குறிப்பிடுகிறோம். முக்கணி என்பது தொகைச்சொல் எனப்படும். தொகை என்னும் சொல்லுக்கு தொகுத்தல் என்பது பொருள். அதனால் முக்கணி என்ற சொல் தொகைச்சொல்லாகும். மூன்று கூட்டல் கனி, மூன்று விதமான மா பழா வாழை ஆகிய கனிகளை உள்ளடக்கி முக்கணி என்ற சொல்லாக வழங்கப்படுகிறது. இம்மூன்று கனிகளையும் தொகுத்து முக்கணி என்று கூறுகிறோம். இவ்வாறு கூறுவதற்கு தொகைச்சொல் என்று பெயர். மற்றும் ஒரு சான்று, முத்தமிழ் இது ஒரு தொகைச்சொல். இதனை பிரித்தால் மூன்று கூட்டல் தமிழ் முத்தமிழ் எனவாகும். இதனை விரித்தால் இயல் இசை நாடகம் மூன்றும் சேர்ந்து முத்தமிழ் எனவாகும். இதுதான் பிரித்து எழுதுவதற்கும் விரித்து எழுதுவதற்கும் உள்ள வேறுபாடு ஆகும். முத்தமிழ் என்ற சொல்லை பிரித்து எழுதினால் மூன்று கூட்டல் தமிழ் முத்தமிழ் என்று கூறுவோம். அதை விரித்து எழுதினால் மூன்று தமிழான இயல் இசை நாடகம் முத்தமிழ் என்று கூறுவோம். இவ்வாறு தொகைச்சொல்லை விரித்து உணரும் பொழுது மொழியறிவு பெருகும், சொற்களஞ்சியமும் பெருகும். ஆதலால் தொகைச்சொல்லை விரித்து உணரும் பயிற்சியை பெருக்கிக் கொள்ள வேண்டும். இதுவரை தொகைச்சொல் என்பது குறித்து சான்றுகளுடன் விளக்கமாக அறிந்து கொண்டோம். அதைத் தொடர்ந்து நம் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள சில தொகைச்சொற்களை குறித்து அறிந்து கொள்வோம். இரு திணை உயர்திணை அஃறிணை. இரு திணை உயர்திணை அஃறிணை. முத்தமிழ் இயல் இசை நாடகம் முத்தமிழ் இயல் இசை நாடகம். நாட்படை தேர்படை யானைப்படை குதிரைப்படை காலாட்படை. நாட்படை தேர்படை யானைப்படை குதிரைப்படை காலாட்படை. ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால். ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால். ஐம்பூதம் நிலம் நீர் தீ காற்று வானம். ஐம்பூதம் நிலம் நீர் தீ காற்று வானம்.
இதுவரை நாம் கற்ற இச்செய்யல் பகுதிகளுக்கு உரிய பயிற்சிகளான சொல்லும் பொருளும் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, குறுவினாக்கள், மரபு தொடர்கள் மற்றும் தொகை சொற்கள் ஆகியவற்றை உங்கள் வகுப்பு ஏட்டில் பிழையில்லாமல் அழகாகவும் தெளிவாகவும் எழுதி வைத்து கொள்ளுங்கள். இச்செயல் பகுதிக்கு கொடுக்கப்படுகின்ற பயிற்சி தாள்களையும் உங்கள் வகுப்பு ஏட்டின் பின்புறமாக தெளிவாக எழுதி வைத்து கொள்ளவும். இவ்வாறு எழுதி வைத்து கொள்வது நீங்கள் கற்பதற்கும் திருப்புதல் செய்வதற்கும் பயனுள்ளதாக அமையும். இதுவரை நாம் இன்றைய தமிழ் காணொளி காட்சி வகுப்பில் இயல் ஒன்று செய்யல் பகுதியில் இடம்பெற்றுள்ள தமிழ் மொழி மரபு என்ற தலைப்பின் கீழ் அமைந்துள்ள பாடலையும் அதன் பொருளையும் அப்பாடப்பகுதிக்குரிய பயிற்சிகளையும் தெளிவாக அறிந்து கொண்டோம். நன்றி.